தேவன் தூதனை கொண்டு சப்போர்ட் பண்றாருனே ஒரு பாயிண்ட் ரொம்ப இருக்கு. ஒரு பாயிண்ட் சொல்றேன், தானியேல் 10:13. தானியேல் 10:13. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான், ஆனாலும் மிக பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். மிகாவேல் என்கிற தூதனை அனுப்பி காபிரியலை விடுவிச்சு தானியேலுக்கு பதில் கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. நீங்க பைபிள் முழுசும் படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், ஒரு தூதனை அனுப்பி அவரை விடுதலை ஆக்கினார். ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பாக சென்றான், ஒரு தூதன் அவர்களுக்கு வழிகாட்டினான். இப்படி எத்தனையோ இடங்கள்ல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு, நம்ம அதை குறித்து ஆழமாக போக முடியாது. தேவன் உதவி செய்கிறது, ஒன்று பரிசுத்தவான்கள் மூலமாக, மற்றொன்று விசுவாச வீரர்கள் மூலமாக, மற்றொன்று ஜப வீரர்கள் மூலமாக, மற்றொன்று தேவன் தெய்வீகமான ஜனங்களை கொண்டு ஏதாவது ஒரு விதத்துல கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். யார் உதவி செய்யல அப்படின்னு நீ யோசிக்காத, எந்த இடத்திலும் கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பித்தர முடியும். நீங்க பாருங்க, இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறார், ஜீவன் போயிடுச்சு, சீசர்கள் எல்லாம் ஓடியாச்சு, யாருமே கிடையாது, சாவன் வாழ்வேன் நிப்பேன் எல்லாம் பராக்கிரமம் பேசின ஒருத்தனுமே கிடையாது. இயேசுவின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் நினைஞ்சிட்டாரு, ஓடிட்டாரு. பேதரு மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னாரு, மறுதளிச்சிட்டாரு. இப்ப ஒண்ணுமே முடியாது. இயேசுடைய தாய்க்கு வந்து பாடியை இறக்கி அடக்கம் செய்யற அளவுல தைரியம் இல்ல. எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒரு அனாதியை போல அனாதையை போல சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. இந்த கார்பரேஷன்ல ஒரு சிலர் அடக்கம் பண்ணுவாங்க, ஏன்னா யாருமே கிடையாதுன்னு சொல்லு. அதே போல ஒரு சூழ்நிலை அவர் தொங்கிட்டு இருக்கும் போது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோதுதான் ஆண்டவர் யாரை கொண்டு வந்தார், யாரை கொண்டு வந்தார், ரெண்டு பேர் வந்தான். ஒன்று அரிமத்தியா ஊரானாகிய யோசேப், மற்றொன்று நடுராத்திரியில் வந்த அந்தரங்க சீசன், யாரு நிக்கதோமா, ரெண்டு பேர் வந்தாங்க. அந்த இடத்துலயும் கர்த்தர் கரெக்டா ஒரு ஆளை வச்சிருக்கிறார். பெத்த தாய் வர முடியல, கூட வந்த அப்போஸ்தலர்கள் வர முடியல, வரவில்லை, ஓடிட்டான். இந்த சூழ்நிலையில கர்த்தர் ரெண்டு பேரை ரெடியா வச்சிருந்தார். அவர் எப்படி தன்னுடைய சொந்தகுமாரனை விட்டுருவாரு? யோசேப்பு நேரா போய் பிள்ளாத்துட்டு பேசினான். அது வரைக்கும் அந்தரங்கமாகவே இருந்த ஆளு இப்ப வெளியரங்கமா போய் கேக்குறான், பாடிய நான் இறக்க அடக்கம் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் வேணும். அவன் ஆச்சரியப்பட்டான், சரி போன்னு சொல்லிட்டான். அனாதையா அவரை விட என்னால முடியாது, நான் கட்டாயம் நான் அடக்கம் பண்ணணும். அந்த இடத்துல கர்த்தர் அந்த அடக்கத்துக்கு ரெண்டு பேரை கொண்டு வந்தார். அம்மாவும் வரல, கூட இருந்தவன் ஒருத்தனும் வரல. யோசிச்சு பாரு, தேவன் எந்த இடத்திலும் உனக்கு உதவி செய்ய வல்லவர். ஆதரவு இல்ல அனாதைன்னு நீ நினைக்காத, அந்த இடத்துலயும் கர்த்தர் உன்னை கைவிடாமல் அந்த இடத்துலயும் ஒரு நபரை உனக்கு நெசிவார், எழுப்பி தருவார். இதுவரைக்கும் நீங்க உதவி செய்யல, மனுஷன் உதவி செய்யல நினைக்காதீங்க. மனுஷன் உதவி செய்ய முடியலன்னா யார் உதவி செய்வா? தேவனே உதவி செய்வார். பாஸ்டர் எஸ்பி ஏர்னஸ்ட் அவர்கள் பிரான்ஸ்ல ஊழியம் செய்யும் போது அவருக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, அட்டாக், என்ன பண்ணணும் தெரியாது. அவரால் தன்னை நிதானிக்க முடியல. இங்க மாதிரி வெளியே வந்த ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கும் கூட நடந்து போனா மூணு பேர் சப்போர்ட்டுக்கும் ஆள்லாம் கிடையாது. ஃபாரின் போனா இவங்களே துணி துவைச்சுக்கணும், இவங்களே ரெடி பண்ணிக்கணும், மத்தியான சாப்பாடு வேணா கொடுப்பாங்க. மார்னிங் உனக்கு வேணும்னா நீயே போய் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு மூணு நேரமும் அப்படி அழகா ட்ரை தூக்கிட்டுலாம் வருவாங்கலாம் நினைச்ச கூடாது, நினைக்க கூடாது. ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு வருவாங்கன்னு. இவர் பிரான்ஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் ரூமை உள்ள பூட்டிட்டு பாத்ரூம் போயிட்ட இடத்துல அப்படியே ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து அப்படியே விழுந்துட்டார். அது வரைக்கும் தான் அவருக்கு சுயநினைவு இருக்கு. யாரும் இவர் உள்ள விழுந்துட்டது தெரியாது, மயங்கிட்டாருன்னு தெரியாது, அப்செட் ஆயிட்ட கொலாப்ஸ் ஆயிட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இவரை அழகா தூக்கி ஒரு ஆளு இவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, பனியன் எல்லாம் மாத்தி, அழகா அடுத்த ட்ரெஸ் போட்டு, அழகா பெட்ல படுக்க வச்சு இவருக்கு ஹெல்ப் பண்ணி, இவருக்கு ஹார்ட் எல்லாம் நெஞ்செல்லாம் அழுத்தி, கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு அழகாக ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. இவரு முழிச்சு பார்த்தாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு பல இறக்கவர் ஆயிட்டாரு.
வெளியே வர்றார், அந்த மயக்க நிலையிலிருந்து வெளியே வர்றார். வெளியே வந்துட்டு, சா நமக்கு நல்ல வேலை கடைசி நேரத்தில் கத்தர் ஒரு ஆளை என்ன செஞ்சாரு, ரூமுக்குள்ள அனுப்பி நம்மளை தூக்கி எடுத்து எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா யாருமே இல்ல. கதவு எங்க தான் லாக் ஆயிருக்கு? கதவே உள்ளுக்குள்ளதான் லாக் ஆயிருச்சு. அப்பதான் அவர் புரிஞ்சாரு, யாரு வந்திருக்கா, கர்த்தர் ரட்சிப்பை சுதந்திரிக்க போர்கள் நிமித்தம். எபிரேயர் 1:14 படி வாசியுங்கள், தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. ஹெல்ப் பண்றதுக்குன்னு கர்த்தர் தூதர்களை வச்சிருந்தார். அழகா வந்து அவங்க அவருக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சாங்க. அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க. மரணத்தை ஜெயித்தவர்னா இயேசுக்கு அடுத்து இவரு செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க, பொழைச்சிருவாரு. ஒரு நாள் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பாஸ்டர் டான் அமெரிக்கால இருக்காரு, அவருக்கு சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி பாஸ்டர் ஏர்னஸ்ட் இறந்துட்டாரு. இறந்துட்டாரா, அவர் இறக்க மாட்டாரா இவர், இல்ல இவர் இறந்துட்டாருந்தா பல்ஸ் எல்லாம் போயிடுச்சு, மொத்தமா போயிடுச்சு, ஆள்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு, பாடி ஒரு மாதிரி வித்தியாசம் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொன்னாரா, அவசரப்பட்டு எதையாவது என்ன செஞ்சிடாதீங்க, முடிவு எடுத்துடாதீங்க, அவர் சாகிற மனுஷன் கிடையாது, வித்தியாசமான ஆளு, அதனால செத்துட்டாரு கத்துட்டாருன்னு வேகமா என்ன செஞ்சிடாத, எங்கேயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாத. அதே நேரத்தில் செத்துட்டாருன்னு தூக்கி குளிப்பாட்டி குளிப்பாட்டி எந்த குழப்பமும் நினைஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஏதாவது மிராக்கள் நடக்கும்னு விட்டாங்க. அவர் போய் ஜபத்தில் உட்காந்துட்டாரு. இவங்க எல்லாம் உட்காந்து என்ன பண்ண முடியும், குளிப்பாட்ட கூடாது, அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அவர் சீப் பாஸ்டர் தேர்டு, அவர் சொல்றாரு. அதனால கப் அமைதியா இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒன் அவரோ கழிச்சு இவர் ப்ரேயர் முடிச்சுட்டு போன் பண்றாரா, கண்டிஷன் எப்படி இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்களா, அவர் வந்து முடிவெட்டுற கடைக்கு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு, செத்து போய் அனௌன்ஸ் பண்ண ஆளு காமன் நேரத்துல அபிஷேகத்தை டப்புன்னு எழும்பி அவர் ஊழியத்தை தொடங்கிட்டு எனக்கு ஹேர் கட் பண்ணணும், அடுத்த ப்ரோக்ராம் போகணும்னு எங்க போயிட்டாரு. இவங்க எல்லாம் எப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்களா, உயிரோட இந்த மனுஷன் எப்படி எழும்பி போற, செத்து போன மனுஷன் உயிரோட எழும்பி இப்படி நடந்து போறாரு, இதுதான் உண்மை. அதுக்கு பிறகு அவர் ஊழியத்துக்கு வந்து இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்து நாங்க சென்னையில் இருக்கும்போது அவர் மலேசியாலேயே சிங்கப்பூர்லயே பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் முக்கால்வாசி போகும்போது அப்படியே ஹார்ட் அட்டாக்ல கீழே விழுந்துட்டார். ஸ்டேஜில் ஓடி போய் தூக்கிட்டாங்க, தூக்கி கொண்டு வந்து வீட்டில் போட்டாச்சு. ஃபைத்தம்ல நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் போய் செக் பண்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவரால் இனிமேல் பிழைக்கவே முடியாது, உடனே நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்தியாவுக்கு அனுப்பிடுறீங்களோ அனுப்பிடுங்க, இவர் இனிமே பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 24 hours தான் இறந்துடுவாரு. எல்லாருமே கேரண்டி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு மீட்டிங்ல பிரசங்கத்துக்கு எந்திரிச்சு நிக்கிற அதே அவரே தான் நினைச்சாரு, எழுப்பி நிக்கிறாரு, பிரசங்கம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம சொன்னது தப்பாயி போச்சு, இது வித்தியாசமான ஆளுங்க, இந்த கூட்டமே வித்தியாசமா இருக்கு, செத்துட்டாங்கறான் பொழைச்சிட்டாங்கறான் செத்துட்டாங்கறான் பொழைச்சிட்டாங்கறான் ஒதுங்கிட்டாங்க. அவர் திரும்ப வந்தார் இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு வந்துட்டு பெங்களூர் கன்வென்ஷன் நான் போகணும்னாரு. அப்ப சீப் பாஸ்டர் சொன்னாரு, நீங்க வேண்டாம், நீங்க போற இடம்லாம் பிரச்சனையா இருக்கு, பாவம் நீங்க, உங்களுக்கு ஏதோ சம்பவிக்கிற மாதிரியே எல்லாரும் சொல்றாங்க, வேண்டாம். அவர் சொன்னாராம், இத்தனை மாசத்துக்கு முன்னால என் டைரியில நான் எழுதி வச்சதப்பாரு, எடு என் டைரி எடு, இத்தனாம் தேதி பெங்களூர்னு எழுதியிருக்குப்பாரு. உடனே அவங்க ஒன்றும் சொல்ல முடியல, அனுப்பிட்டாங்க. பெங்களூர் கன்வென்ஷன் முடிஞ்சது, நேராக டெல்லி போயிட்டாரு. டெல்லியில போனா ஃபைனல் ஸ்டேஜ், இறந்துருவாருங்கிற ஃபைனல் வந்துருச்சு. அவங்க உடனே ஃபிளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணி தயவு செய்து போயிடுங்க, நாங்க டெல்லியோட என் டைரி நிக்குது, அதுக்கு பிறகு எங்க போகணும்னு நீ என்ன செய்யல எனக்கு சொல்லலை, அதனால டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு அங்கேயே இறந்துட்டாரு. அதான் உண்மை. இப்படி டைரி போட்டு புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறதேன்னு இயேசு சொல்லி சொல்லி போனாரே, அப்படி போன மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். இதுல உனக்கு எந்த சூழ்நிலையில அவருக்கு உதவி செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமா என்ன செய்வார், உதவி செய்வார். எபிரேயர் 2:16 தேவனே டைரக்டா உதவி செய்யற ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆண்டவர் வந்து ஆபிரகாமின் சந்ததியாக நீ இருந்தால் நிச்சயமாய் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். விழுந்து போன தேவதூதர்கள் அவர் கை கொடுக்கவில்லை. விழுந்து போன தேவதூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் கை கொடுக்க. ஆபிரகாமின் சந்ததினா விசுவாச வீரர்கள், விசுவாசிங்க,
விசுவாசத்துல கொஞ்சம் கூட நீங்க தடுமாறாம இருந்தீங்கன்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். வேதம் சொல்லுகிறது அடுத்ததாக எபிரேயர் 2:18 அடுத்து யாருக்கு அவர் உதவி செய்கிறார்? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக இருக்கிறார். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது எபிரேயர் 2:16 பிதா ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறதை பார்க்கலாம். எபிரேயர் 2:18 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு கை கொடுக்கிறதை பார்க்கலாம். ரோமர் இல்லையா, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூன்று பேருமே அவர்கள் உதவி செய்கிறார்கள். பாசிங்க ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாத்தீங்களா, பாடுபடுகிறவர்களுக்கு, அதாவது விழுந்து போன ஆபிரகாமின் விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்காமல் விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு பிதா கை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்படி எல்லா விதங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறது தான் அவருடைய காரியம். நாம் இந்த நாட்களில தேவனுடைய உதவியை பெற்று இந்த மார்க்கத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் சொல்றாங்க நான் போற பாதையில யாருமே போக கூடாது, யாருக்கும் இப்படி வந்துடக்கூடாது, இயேசுக்கு கூட இப்படி வந்ததில்லைன்றாங்க, கொஞ்சம் மிஞ்சி பேசிடுறாங்க நம்ம ஆளுங்க. ஒருத்தர் கேட்டேன், அவர் சொன்னாரு இயேசுக்காக 24 மறந்தாங்க, நான் சாகுற வரைக்கும் படாத பாடுபட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நீ 80 வருஷம் பாடுபட்டாலும் அந்த 24 மணி நேர பாடுகளுக்கு என்ன செய்யாது, 24 மணி நேர பாடுகளுக்கு என்ன செய்யாது, ஈடாகாது. ஏன், நீ ஆணி அடிச்சு பாரு, உன் கையில ஆணி அடிச்சு பாரு, கைகள்லையும் காலிலையும் கொஞ்சம் அடிச்சு பாரு, நீயே உன்னைய டெஸ்ட் பண்ணு, முடியுமா? ஒரு முள்ளு குத்தி உள்ள உட்கார்ந்துருச்சுன்னா இன்னொருத்த வந்து முள்ளு எடுக்கிறேன்னு சொன்னா நான் எடுத்துக்குவேன், நீ போம்போ, ஏன்னா இவன் வேற இடத்துல குத்திடுவானா, இவன் குத்தினா அது வழி வந்துடும், வழி வரும். இப்படி இருக்கிறமே ஆணி அடிச்சு பாருங்க, விழாவில் குத்திப்பாரு, முள்ளு முடிய வச்சு பாரு, யோசிச்சு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் எந்த சூழ்நிலையாகப்பட்டவனுக்கு உதவி செய்ய வல்லவர். கடைசியாக 2 நாளாகமும் 14:11 அவருக்கு அது லேசான காரியம். 2 நாளாகமும் 14:11 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம், யாருக்கும் உதவி செய்யறதுக்கு தேவனுக்கு லேசான காரியம். நடுக்கடலுக்குள்ள ஒருத்தன் கடந்தாலும் அங்கேயும் கர்த்தர் ஒருத்தனுக்கு உதவி செய்வார். நீங்க வேர்ட் ஆஃப் கிறிஸ்ட் இல்லாட்ட கிறிஸ்டியன்ஸ் புக்ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கலாம், எதிரி நாட்டில் போய் குண்டு போடுறாரு ஒருத்தர், பிளைட்ல போய் குண்டு போட்டு வெற்றிகரமா திரும்பி வரும்போது அடிச்சிட்டான் பிளைட். பிளைட்ல அடி பட்டுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கடல்ல குதிச்சு, இது பாராசூட்ல குதிச்சுட்டாப்ல, பிளைட் நொறுங்கி தீப்பிடிச்சு எரிஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. இவன் பாராசூட்ல குதிச்சிட்டான், குதிச்சு எங்க போயிட்டான், கடல்ல போய் விழுந்துட்டான். பயங்கர யுத்தம், ஹை ஸ்பீட்ல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணனே தெரியாது, நடு கடல்ல போய் விழுந்துட்டான். விழுந்து இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு தத்தளிப்பான நேரம். ஆண்டவரே, நான் இப்படி வந்து நடுவில் மாட்டின, யுத்த குண்டு போட்டாச்சு, எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், பட் என் ஃப்ளைட்டு போயிடுச்சு, உடஞ்சிருச்சு, என்னையே தப்பிச்சிட்டீங்க, பட் நான் இப்போ எங்கே இருக்கேன், நடுக்கடலில் கிடக்கிறேன், என்ன பண்ணுறது, நான் போய் குண்டு போட்டதுனால என்ன பிரயோஜனம் இல்லை, ஃப்ளைட்டு வெடிச்சும் பிரயோஜனம், இப்போ கடைசியில் என் உயிர் எங்கே போய் போகுது, நடுக்கடலில் போகுதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சதை ஒரு ஃப்ளைட்டில் போனவன் பார்த்துட்டான், தூரத்தில் இருந்து அதுல இருந்து ஒருத்தன் குதிச்சதையும் அவன் பார்த்துட்டான். அவன் உடனே தன்னுடைய நாடு அந்த பிளைட்ல சிக்னலை பார்த்துட்டான், தன்னுடைய நாடுன்னு உடனே அவன் மெசேஜ் கொடுத்துட்டான், ஒரு விமானி குதிச்சிட்டான் அப்படின்னு, பிளைட் எரிஞ்சிருச்சு, விமானி குதிச்சிட்டான்னு ஒரு நியூஸ். அது உடனே அவங்க நாட்டில் உள்ள அவ்வளவு இதுக்கும் பரவி, இவன் விழுந்த இடத்துல கீழ இருந்து ஒரு கப்பல் மேல வந்துருச்சு, இவன் விழுந்த இடத்துல கீழ இருந்து எது வந்துருச்சு, ஒரு நீர்மூழ்கி கப்பல் டப்புன்னு மேல வந்துருச்சு. அந்த இடத்துல இவன் நாட்டு கப்பல் எங்க போய்கிட்டு இருக்கு, கீழே நீர்மூழ்கி சப்மரைன் உள்ள போய்கிட்டு இருக்கான்,
அவனுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல நம்ம நாட்டு ஒரு விமானி விழுந்திருக்கான். தப்புன்னு அவன் மேல வந்துட்டான், மேல வந்து வேகமா அவனை நினைஞ்சிட்டாங்க, உள்ள எடுத்துட்டு போயிடுச்சு, கப்பல் போயிடுச்சு. உள்ள போய் அவனை போட்ட உடனே முழங்கால நின்று ஜெபிச்சானா, ஆண்டவரே என்னைய இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டீங்க, அருமையா பாதுகாத்துட்டீங்க. அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி, பழைய ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ். சரித்திரத்தை படிச்சுப்பார். பின்னாட்கள் அவன் யாரா மாறிட்டா? அன்னைக்கு கத்தர் அவனை தூக்கி கொண்டு வந்துட்டு அவனை எங்க கொண்டு நிப்பாட்டுறாரு, அடுத்த எலெக்ஷன்ல, அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல வர்றாரு. யாராரு? அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ். இப்ப இருந்த புஷுக்கு அவங்க அப்பா, சமீபத்தில் இருந்த ஒரு புஷ் இருந்தார் இல்லையா, அவங்க அப்பா. அன்னைக்கு அங்க செத்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? குண்டு போட்ட உடனே அடிச்சு சதறி இருந்தா. நேத்து முந்தானத்து ஒரு பிளைட் அடிச்சாங்க, ஒருத்தன் கூட தப்பல, 298 பேர் செத்துப்பிட்டான். ஆனா இவன் அடிச்ச போது விமானம் அடிபட்டது, இவன் நெஞ்சிட்டான், தப்பிட்டான். தண்ணிக்குள்ள விழுந்தான், தண்ணிக்குள்ள விழுந்தவன ஒரு சப்மரேஷன் வச்சு தூக்குனாரு. கடைசியில பிற்காலத்தில் அமெரிக்காவுக்கு என்ன செஞ்சாரு? ஜனாதிபதி ஆகினார். தேவனுக்கு எந்த சூழ்நிலையில் அகப்பட்டவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எல்லாரும் கண்களை மூடுவோம். உனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். ஆமென். இன்னைக்கு தேவன் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் உனக்கு உதவி செய்வேன். இதுவரை நான் உனக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, இனிமேல் நான் உதவி செய்கிறது உனக்கு உபகாரமாயிருக்கும், உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். இந்த பாதையில நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, உனக்கு பரிசுத்தவான்களை கொண்டு, ஜப வீரர்களை கொண்டு, விசுவாச வீரர்களை கொண்டு, ஊழியர்களை கொண்டு, ஓ மனிதர்களை கொண்டு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவைப்பட்டால் தன்னுடைய தூதர்களை உனக்காக அவர் உனக்கு உதவிக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. ஓ மனிதர்களாலும் முடியாவிட்டால், தேவ தூதர்களாலும் முடியாவிட்டால், தேவனே உனக்கு நேரடியாக வந்து உதவி செய்வார். நீ ஆபிரகாமின் சந்ததி, நிச்சயமாய் அவர் உனக்கு உதவியாய் கை கொடுப்பார். அவர் சோதிக்கப்பட்டவர், சோதிக்கப்படுகிறவர்களே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய பலவீனத்தை குறித்து துக்கப்படாதே, உன்னுடைய பலவீனங்களில் உனக்கு ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மகிமையிலே கொண்டு நிறுத்த அவர் உனக்கு உதவி செய்வார். வலுவாதபடி தன்னுடைய மகிமையான சன்னிதானத்தில் நிறுத்த உதவி செய்ய உனக்கு அவர் வல்லவர். எத்தனை பெற்றோர்கள், எத்தனை மனைவிமார்கள், எத்தனை புருஷன்மார்கள், எத்தனை பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு கர்த்தர் மனமிறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே என் மகனுக்கு உதவி செய்யக்கூடுமானால் நீ மனமிறங்கி உதவி செய்யும். அவற்றை போய் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமா? அவர் மனதுருக்கத்தின் தெய்வம் அல்லவா? அவர் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர், இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். உன் பிள்ளையை மரணத்துக்கு விடமாட்டார். அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய ஜெய ஜீவியத்தை தோல்விக்கு விடமாட்டார். ஆமென். உன் ஆண் பிள்ளை மரிக்காது. எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் செழிப்பான இடத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். இப்பொழுது இருக்கிற தீயையும் தண்ணீரையும் நீ கடப்பாய். செழிப்பான இடத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும்னு கேட்க போறீங்க? எனக்கு அது ஒரு முக்கியமான ஜெபம். பிரியமானவ, நம்ம விசுவாசிகள் எல்லாம் விசுவாசிகளாய் மாறணும். நான் சில இடத்துல பார்த்திருக்கிறேன், ஊழியக்காரங்களை விட விசுவாசிகள் விசுவாசத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் வெக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட இடத்தை பார்த்து. சா, நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு எனக்கு கூட இந்த விசுவாசம் இல்லையே, இந்த ஜனம் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க. கர்த்தர் உன் அவிசுவாசத்தை நீங்க செய்ய போகிறார். எதை குறித்து நீ அவிசுவாசப்படாத. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவாயாக. கர்த்தர் உன் வாழ்க்கையில உள்ள போராட்டங்கள் மத்தியில உனக்கு அபிசாய எழுப்பி தருவார், யுத்த வீரர்களை எழுப்பி தருவார், ஜப வீரர்களை உனக்கு உதவியாய் எழுப்பி தருவார், விசுவாச வீரர்களை கர்த்தர் எழுப்பி தருவார், பரிசுத்தவான்களை உனக்கு உதவியாக எழுப்பி தருவார், முழங்காலில் நிற்கிற ஜனங்களை கர்த்தர் உனக்கு எழுப்பி தருவார். ஹல்லேலூயா. உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி தருவார். உன்னை ஜபத்திலே தாங்குகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். மனிதர்களால் உதவி செய்ய முடியாத இடத்துல தேவன் தன்னுடைய தூதனை அனுப்புவார்.
பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள். ஹல்லேலூயா. பைபிள்ல சொல்லியிருக்கு, கர்த்தரிடத்துல ஒரு திராணி உள்ளவன் இருக்கிறான். அவன் வந்தான்னு சொன்ன அது ஒரு தூதன், திராணி உள்ள ஒரு தூதன். தூதர்களே ஒரு கூட்டம் வந்து திராணி உள்ள கூட்டம். அந்த திராணி உள்ள தூதன் வந்துட்டான போதும், அவன் வந்தான் சங்கார புசல் போல வருவான், எல்லாத்தையும் இடிச்சு உடச்சு தூக்கி எரிஞ்சிருவான். ஆமென். உனக்காக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். உன் இருளில் வெளிச்சத்தை உதிக்க வைக்கும்படியாக, உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தகர்க்கும்படியாக. ஒருவேளை உனக்கு மனிதர்கள் உதவி செய்ய கூடாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு நீ உன் கண்கை உன் கைகளை உயர்த்து. ஆமென். இந்த கூட்டத்தில் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாகிய உனக்கு உதவியாக அவர் உனக்கு கை கொடுக்க போகிறார். ஒரு கிணத்துல ஒரு பையன் விழுந்துட்டான். அவனை தூக்குறதுக்கு கயிறு உள்ள விட்டாங்க. தம்பி, இந்த கயிறை பிடிச்சிக்கோ இல்ல கட்டிக்கோ, உன்னை தூக்கிடுறோம் நாங்க. இவன் மேல பார்த்தா, தூக்கிடுவீங்களா, இந்த கயிறு கட்டினா என்னை தூக்கிடுவீங்களான்னு கேட்டான். ஏன்டா சந்தேகப்படுற, நாங்க உங்களை தூக்கிடுறோம். நான் இல்ல, எனக்கு பயமா இருக்கு, எங்க அப்பாவை கூட்டுவாங்கண்ணா, எங்க அப்பாவை கூட்டுவாங்க, எங்க அப்பாவை கூட்டுவாங்க. உடனே அவங்க நினைச்சாங்க, ஒருவேளை அவங்க அப்பா நல்ல பலசாலியா இருப்பாரு போட்டிருக்காரு, பையன் அப்பாவை கொண்டு வர சொல்றாருன்னு அப்பாவை போய் கூட்டு வந்தாங்க. அவரை பார்த்தா ஒரு நோஞ்சான், பாவப்பட்ட மனுஷன். உன் பையன் விழுந்துட்டான். ஐயோ, என் பையனா விழுந்துட்டான். ஓடியே வந்தார். வந்த உடனே அவர் சொன்னார், தம்பி நான் அப்பா வந்துட்டேன். நான் அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு இப்ப தூக்க சொன்னான். தூக்கி வெளியே விட்டுட்டு கேட்டாங்க, என்னது, நாங்கெல்லாம் உன்னை தூக்குறோம்னு சொன்னோம், நீ நம்பல, உங்க அப்பா வந்த உடனே சரின்ட்ட, உங்க அப்பாவை தூக்கி விட்டாரு. அப்பா அவன் சொன்னானா, நீங்க என்னதான் இருந்தாலும், நீங்க எவ்வளவுதான் நீங்க தூக்கி விட்டாலும், ஒருவேளை நீங்க விட்டுட்டீங்கனாலும், எங்க அப்பா நோஞ்சான மாதிரி இருந்தாலும் விடவே மாட்டாரு, உயிரை கூட கொடுப்பார, தவிர என்னைய விட்டுட்டு அவர் போக மாட்டாருன்னு சொன்னான். ஆமென். உன்னுடைய தகப்பன் பலசாலி, சர்வ வல்லவர், நித்தியானந்த தேவன், ஏக சக்கராதிபதி, சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் உனக்கு உதவியாய் கை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உன்னுடைய பலவீனங்களில் அபிஷேகம் உதவி செய்யும். நீ பெற்ற அபிஷேகம் சும்மா இருக்காது. நீ பெற்ற அபிஷேகம் உன்னுடைய பலவீனங்களில் உதவி செய்து உன்னை மனவாட்டியாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசத்தின் ஆவி விலகி கொண்டிருக்கிறத கர்த்தர் விசுவாசத்தின் ஆவியை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. உன் அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனை விசுவாசிப்பாயாக. வாயை திறந்து அறிக்கையிடு. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை வாயை திறந்து அறிக்கையிடு. ஹல்லேலூயா. ஓ ரபா கத்திரபா கதிபிக்கா ரபா கத்திரபா கத்திரமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அது மாறாதது, மாற்றம் இல்லாதது. அதை பிசாசு மாற்ற முடியாது. தேவன் ஒருபோதும் மாற்ற மாட்டார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. முழு உலகம் எதிர்த்து நின்றாலும் அதை தடைபடாது. தேவன் உன்னை உயர்த்த சித்தமானால் யார் உன்னை தாழ்த்த முடியும்? தேவன் உன்னை சுகமாக்க சித்தம் கொண்டால் யார் உன்னை வியாதிப்படுத்த முடியும்? தேவன் உன்னை விடுதலையாக்க சித்தம் கொண்டால் யார் உன்னை கட்ட முடியும்? தேவரி சகலமும் செய்ய வல்லவர்.